யார் இது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கீங்க? இந்த மரம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த மரம் என் நண்பர்களை கொன்னுடுச்சு. என்னை விட்டுடு, என்னுடைய நண்பர்களையும் விட்டுடு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எந்த இடத்துல சின்ன செடியோ மரமோ கூட இல்லாம இருந்ததோ, எந்த இடம் வறண்ட நிலமா இருந்ததோ, அதை பார்த்து வயதானவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி யுத்த மைதானமா இருந்ததாவும் அரசர்கள் போட்டுக்கிட்ட சண்டையினால அப்பாவி சேனை வீரர்கள் இறந்து போனாங்க. அதுல இருந்து இந்த இடத்துல மனுஷனோ இல்ல மிருகங்களோ இல்ல மரங்களோ கூட வாழ முடியல. ஆனா அந்த இடத்துல எத்தனையோ பேர் மரமும் செடியும் வைக்க முயற்சி பண்ணாங்க, ஆனா எதுவுமே அங்க வளரல, எல்லாம் வாடி வதங்கி போயிடுச்சு. இந்த மைதானம் மக்கள் பயன்படுத்துற பொதுவெளி பக்கத்துல இருந்தது. இந்த மைதானம் வழியாதான் மக்கள் தங்களுடைய வயல்வெளிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கிராமத்தை சார்ந்த ரெண்டு பேர் அந்த மைதானம் வழியா வயல்வெளிக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் அவங்க கண்களை தென்பட்டது. அது மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன செடி வளர்ந்து இருந்தது. ஆனா அந்த செடியோட இலைகள் கருப்பு நிறத்துல இருந்தது. இது கண்டிப்பா உலகத்தோட எட்டாவது அதிசயமா இருக்கும். இந்த பாலைவனத்துல ஒரு செடி முளைச்சிருக்கா? அண்ணே, இதை பார்த்தா உங்களுக்கு செடி மாதிரியா இருக்கு, சொல்லுங்க. இது இலைகள்லாம் கருகி போயிருக்கு பாருங்க. ஆமா, இந்த மாதிரி கருப்பு இலைகள் இருக்கிற செடியை முதல் முறையா நான் பாக்கறேன். அதுதான் அதிசயம் சொன்னேன், ஏற்கனவே சபிக்கப்பட்ட இடம். அது மட்டும் இல்லாம இந்த செடியில இலைகள் கருத்து போயிருக்கு பாருங்க. இது கண்டிப்பா ஏதோ ஒரு சாத்தானுடைய வேலையத்தான் இருக்கும். இது வளர்றதுக்கு முன்னாடி பிடுங்கி எரிஞ்சிடலாம். வறண்ட நிலத்துல செடி வளர்ந்துருக்கு, அதை போய் பிடுங்கி போட சொல்றீங்களே. ஒருவேளை இது ஒரு புதுவிதமான செடியா இருக்கலாம். யாருக்கிட்டயா இத பத்தி பேசி பாக்கலாம். இப்பவே பிடுங்கி எறியணும் அவசியம் இல்ல. இப்பதானே சின்ன செடியா வந்திருக்கு, ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கலாம். வேண்டாம்னு முடிவு பண்ணா சின்ன செடியா தானே இருக்கு, பிச்சு எரிஞ்சிடலாம். ரெண்டு பேரும் செடியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க பேச பேச ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கவே இல்ல. ஒவ்வொரு முறையும் அவங்க செடியை பத்தி பேசும் போது அந்த செடி வளர்ந்துகிட்டே இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கிராமத்துக்குள்ள வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் இத பத்தி சொன்னதுமே அந்த செடியில இருக்கிற கருப்பு இலைகளை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல இருக்கிறவங்க அந்த செடியை பத்தி பேச பேச ஒவ்வொரு நாளும் அந்த செடி பெருசா வளர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள்ல அது பெரிய மரமா மாறி எல்லாரும் பாக்குற மாதிரி இருந்தது. அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் ஒரே நாள்ல வளர்ந்த அந்த மரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அத பத்தி கிராம மக்கள் பேச பேச அந்த மரமும் உயரமா வளர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த அந்த மரமானது கொஞ்ச காலத்துல மைதானத்தையே ஆக்கிரமிச்சிருச்சு. டெல்லியில இருக்கிற ஒரு மூணு நண்பர்கள் இந்த செய்தியை படிச்ச உடனேயே அந்த அதிசய மரத்தை நம்ம எப்படியாவது பார்க்கணும்னு கிராமத்தை நோக்கி கிளம்பணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த வாட்டி வீக்கெண்ட் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாம இந்த மரத்தை பாக்கிறதுக்கு கன்ஃபார்மா போறோம். நாம எல்லாரும் ஒரே நாள்ல வளர்ந்த அந்த மரத்தை கண்டிப்பா பார்த்தாகணும். சாரி கைஸ், இந்த வாட்டி என்னால உங்களோட வர முடியாது. ஏய், தயவு செஞ்சு வா, நம்ம ஃபன் பண்ணலாமா? இங்க இருந்து போறதுக்கு 2 மணி நேரம், வரதுக்கு 2 மணி நேரம், அவ்வளவுதாம்மா. ரிஷியும் அனிலும் சொல்ல சொல்ல ரியாவும் அவங்களோட கிராமத்துக்கு வரதுக்கு முடிவு பண்ணுனா. மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு போனாங்க. டிரைவிங் ஷீட்ல ரிஷி இருந்தாரு, ரியா அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அனில் பின்னாடி உட்கார்ந்தபடியே கையில இருந்த ஹேண்டி கேமராவில வலி எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே வந்தாரு. அனில், இப்ப அட்வான்ஸ் கேமரா மொபைல் எல்லாம் வந்துருச்சுல, அதுக்கப்புறமும் எதுக்காக இந்த ஹேண்டி கேமராவை யூஸ் பண்ணிட்டு? இந்த கேமரால இருக்கிற வசதிகள்லாம் மொபைல்ல கிடையவே கிடையாது. ரொம்ப தூரத்துல இருக்கிற விஷயங்களை கூட சூப்பரா ஷூட் பண்ணாதுல. ஹேண்டி கேமராவை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த அனில் இப்போ ரியாவை பத்தி என்ன சொன்னானா, போட்டோ எடுக்கிறேன் போஸ்ட் குடுன்னு சொன்னான். ரியாவும் விதவிதமா போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சா. ரிஷி அவங்க ரெண்டு பேரும் செய்யறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுடைய கவனம் டிரைவிங்ல இருந்து திசை திரும்பி வேற பக்கமா போச்சு. அப்ப திடீர்னு கார் எது மேலயோ மோதன மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. ஐயோ, என்ன இது, பெரிய பிரச்சனையா போச்சே. திடீர்னு வண்டிக்கு முன்னாடி யார் வந்தாங்கன்னு தெரியலையே. என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி கோவப்படுற, வண்டிக்கு என்னாச்சு? அச்சோ, யாரோ கார் மேல மோதி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு என்னன்னு தெரியவே இல்ல. என்ன சொல்ற, யார் விழுந்தா? எங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையப்பா. ஓ, வண்டியில இடிச்சோன்னே அந்தால் வேகமா போயிட்டாரு. நீங்க என்னடானா எந்த சத்தமும் கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத பார்த்ததும் ரிஷி வெளவெழுத்து போய் நின்னுட்டானா. அவன் கண்ணு முன்னாடியே வயதான ஒருத்தர் கார் முன்னாடி இடிச்சப்பட்டத பார்த்தாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு அதிர்ச்சி அடைஞ்சான். நான் தான் சொல்றேல, நீ பிரம்மையில சொல்றன்னு. இங்க பாரு, இங்க யாருமே இல்ல. நம்ம கார்ல மோதி இருந்தா கண்டிப்பா கீழே விழுந்திருப்பான். இந்த இடத்துல தானே இருந்திருக்கணும். ரிஷியால அவன் கண்களை நம்பவே முடியல. சுத்தி சுத்தி பார்த்துட்டு எங்கன்னு தேட ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல கார் மேல ரத்தம் இருக்கிறத அவன் பார்த்தான். இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, ரத்தக்கரை இங்க இருக்கு பாருங்க. வண்டியில மோதி ஒருத்தர் விழுந்தாரு. இங்க பாருங்க, ரத்தம் கூட இங்க இருக்கு பாருங்க. என்னது ரத்தமா, எங்க இருக்கு? எங்கனுக்கு ரத்தம்லாம் தெரியலப்பா.
இங்க பாரு, அதுக்கு பதிலா இங்க காக்காவோட எச்சம் தான் இருக்கு. ரிஷி, நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ போய் பின்னாடி உட்காரு, நான் டிரைவ் பண்றேன். சரியா, நான் சொல்றத கேளு. அனில் எவ்வளவோ சொல்லியும் ரிஷியால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அவன் நானா பக்கமும் இன்னும் தேடிக்கிட்டு இருந்தான். ரியா அவனோட கையை பிடிச்சி இழுத்து பின்னாடி உட்கார வைக்கிறா. வண்டியை இப்ப அனில் ஓட்டிக்கிட்டு இருந்தான். ரிஷியோட கண்கள் பின்பக்கமா பார்க்கக்கூடிய கண்ணாடியில பார்த்தான். அவன் பார்க்கும்போது ஒரு வயசானவர் காரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த வயசானவருடைய உடம்பு வெள்ள வெளியேறு இருந்தது. அவருடைய கண்கள் கருப்பு நிறத்துல இருந்தது. தலையில அடிபட்டதுனால ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. உடனே பின்னாடி திரும்பி அந்த வயதானவரை ரிஷி பார்க்க முயற்சி பண்ணான். ஆனா அந்த நிமிஷத்துல அங்க யாருமே இல்ல. ஏதோ விஷயம் இருக்கா அனில், அந்த வயசானவர் பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்காரு. எனக்கு நல்லா தெரியும் அவர் என் கார்ல அடிபட்டு கீழே விழுந்தாரு. ஆனா நான் கீழே பாக்கிறதுக்கு முன்னாடி அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு. நான் சொல்றது உண்மை, என்ன நம்பு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சு ரிஷி, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எப்பயும் நடக்காத ஆக்சிடென்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிய நீயே. நான் உண்மையத்தாப்பா சொல்றேன், நான் சொல்றதை தயவு செஞ்சு நம்பு. அந்த வயசானவர் நம்ம கார்ல அடிபட்டு கீழே விழுந்தாரு. இப்ப கூட கண்ணாடி வழியா கீழே விழுந்த அந்த வயதானவரை பார்த்தேன். நாம இந்த ட்ரிப்ப இதே இடத்துல நிறுத்திடலாம். நாம திரும்ப நகரத்துக்குள்ளேயே போயிடலாம். என்ன ரிஷி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? திரும்ப போகிறதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ரைட் டேர்ன் எடுத்தோம்னா GPS வந்து நம்ம சீக்கிரமா போயிடலாம். அதுவும் அந்த மரத்தை பார்க்காம போறதா முடியாது. மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது காரோட பேனட்ல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. புகையை பார்த்ததும் அனில் என்ன சொன்னானா, வண்டி ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம எப்படி போறது? இதுக்கு மேல வண்டி போகாது. அனில் வண்டியை விட்டு இறங்கி அக்கம் பக்கம் பார்த்தான். அப்பதான் அவனுடைய கண்கள்ல அந்த மரம் தென்பட்டது. அங்க பாருங்க, அதோ இருக்கு அந்த மரம், நம்ம கண் முன்னாடியே இருக்கு. அந்த மரம் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருந்தது. அந்த மரத்தோட இலைகளும் கிளைகளும் கருப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த மரம் இருந்த இடத்த சுத்தி பார்த்தாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழவே இல்ல. அந்த மரம் தான் அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுகிட்டு இருந்திருக்கு. இந்த மரத்துக்கு பக்கத்துல போகும்போது நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதே. ஆனா இந்த மரத்துக்கு பக்கத்துல மிருகமா மனுஷனா யாருமே இல்லையே. இந்த மரம் வளர்ந்த இடத்த பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது நிறைய உயிர்களை பலி வாங்குற இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜாக்கிரதையா போலாம். ரியா, ரியா உனக்கு என்னாச்சு, ஏன் கீழே விழுந்துட்ட? ஐயோ, நான் வண்டியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன். ரிஷி அவங்க ரெண்டு பேரையும் அங்க விட்டுட்டு வண்டியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வர போறான். அவன் திரும்பி வரும்போது அவங்க ரெண்டு பேருமே அங்க இல்ல. அனில், ரியா, நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? எனக்கு நம்ம இங்க நடக்கிறது எதுவும் சரியா படவே இல்ல. நாம இங்க இருந்து சீக்கிரமா போயிடணும். அனில் திடீர்னு அவன் மேல கை வைக்கிறான். அப்போ அவன், டைம் காட் அனில், நீ திரும்ப கிடைச்சிட. ரியா எங்க? அனில கேட்கலான்னு சொல்லிட்டு ரிஷி அப்படி திரும்பி பார்க்கும் போது அனிலோட முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அனிலோட கண்களுக்கு பதிலா கருப்பு நிறத்துல ஏதோ இருந்தது. அவனோட முகம் முழுவதும் கருப்பா வளவெழுத்து போயிருந்தது. ரிஷி அதையெல்லாம் பார்த்துட்டு பயந்து பின் நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ரியா மரத்துல இருந்து தலைகீழா தொங்கிட்டு இருந்தா. இங்க பாருங்க ரெண்டு பேரும் என்ன கிண்டல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பழைய நிலைமைக்கு வாங்க. நாங்க ஒன்னும் ஒன்னும் பயமுறுத்தல. நாங்க ரெண்டு பேரும் எங்க இடத்துக்கு ஒன்ன கூப்பிடுறோம். வா வா, நீ எங்க கூட வா. ரிஷி அந்த இடத்துல இருந்து வேகமா ஓட முயற்சிக்கிறான். ஆனா மரத்தோட கிளைகள் கைகள் மாதிரி அவனை சுத்தி வளைக்க பாக்குது. அப்பதான் இது மரமே இல்லைன்னு அவன் மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இல்லனா இது இப்படி வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறான். இதை அழிக்கிறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிக்கணும் யோசிக்கிறான். இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த மரம் அவனை பிடிச்சு தலைகீழ தொங்க விட்டுடுது. யார் இது? இதுக்கு பின்னாடி யாரு இருக்கீங்க? இந்த மரம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த மரம் என் நண்பர்களை கொண்டுடுச்சு. என்னை விட்டுடு, என்னுடைய நண்பர்களையும் விட்டுடு. இதை கேட்டதும் அந்த மரம் பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. அதை பார்க்கும்போது ரிஷிக்கு அது சிரிக்கிற மாதிரியே தோணுச்சு. அந்த மாதிரி ஆடிக்கிட்டே ரிஷிய கீழே போட்டுடுச்சு. கடந்த நாலு நாட்களானா இங்க இருக்கிற எல்லா உயிர்களையும் நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா யாரும் என்னுடைய கதைகளை கேட்க விருப்பப்படவே இல்லை. நீ ஒரு ஆள் தான். இந்த மரம் ரொம்ப மோசமானது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா யார் இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்க விருப்பப்படுறத உணர்ந்த, முயற்சியும் பண்ண, உன் நண்பர்களை பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்ச, அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த இடம் ரொம்ப ரொம்ப சாபம் பெற்ற இடம். இந்த இடத்துல நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை. இங்க போர்ல இறந்து போன வீரர்களோட ஆத்மா இங்கதான் அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க இறந்து போன வீரர்களுடைய ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கணும். எனது அமைதியா? ஆனா நீ இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்?
இங்க இன்னும் இருக்கக்கூடிய மொத்த போர் வீரர்கள்லாம் முக்தி வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அவங்க அமைதி வேண்டாம்னு நினைக்கிறாங்க, இன்னும் நிறைய பேரை அழிக்க முயற்சி பண்றாங்க. இன்னும் இந்த மரத்தை அப்படியே விட்டு வச்சீங்கன்னா சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிரும், அதுக்கப்புறம் எதுவுமே மிஞ்சாது. நீங்க அதுக்கு முன்னாடி இதோட வேர்களை கங்கை நீர் ஊத்தி நெருப்பு வச்சே ஆகணும். இப்போ உனக்கு நேரம் குறைவா இருக்கு, போ போய் இந்த வேலையை வேகமா செய்ய முயற்சி பண்ணு. உடனே அவன் வேகமா காரை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். கார் பக்கத்துல போய் பெட்ரோல் எடுக்கிறான். ஆனா இப்ப அவனுக்கு கங்கை நீர் தேவைப்படுது. அவன் அதுக்கு எங்க போவான்? அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கோயில் அவன் கண்ணில் தென்பட்டது. அந்த கோயில அந்த மரத்தால எதுவும் பண்ணவே முடியல, ஏன்னா அங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. இப்ப அவன் கோயில் பக்கத்துல ஓடி போனான். அந்த சமயத்துல மரக்கிளை ஒண்ணு அவனை இழுத்துச்சு. அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சு மீண்டும் ஓட ஆரம்பிச்சான். அங்க இருக்க கங்கை நீரை எடுத்துக்கிட்டு மரத்தோட வேறு வரைக்கும் நனையிற மாதிரி கங்கை நீரை அது மேல ஊத்த ஆரம்பிச்சான். உள்ள அடைப்பட்டிருந்த ஆத்மாக்கள் எல்லாமே அலறிக்கிட்டு வெளியில வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடம் ரொம்ப சத்தமா இருந்தது. உடனே ரிஷி தன் கையில இருந்த பெட்ரோலை எடுத்து அது மேல ஊத்தினான். எல்லாம் நனையிற மாதிரி ஊத்தின பிறகு நெருப்பு பத்த வச்சான். மரமோ பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது. மரம் எரிஞ்ச உடனே நிறைய ஆத்மாக்கள் அங்கிருந்து வெளியில வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல மரம் முழுவதும் எரிஞ்சு சாம்பலாச்சு. ஆனா இன்னொரு ஆச்சரியம், கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு அருமையான செடி பச்சை பசேல்னு இலையோட வந்தது. என் நண்பர்களை இழந்த சோகம் கண்டிப்பா எனக்கு இருக்கு, ஆனா அதே சமயத்துல இந்த மரத்தை அழிச்சது எனக்கு இன்னொரு விதத்துல சந்தோஷமா இருக்கு.